ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட்டை சாப்பிட்றதுனால கிடைக்கிற ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். பீட்ரூட் கிழங்கு வகை உணவுகளில் ஓர் உணவு வகையாக இருக்குது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீட்ரூட்டை குழம்பு, சாம்பார், பொரியல், ஜூஸ் மட்டும் இல்லாமல் வெறுமனமே வேக வச்சு கூட சாப்பிட்லாம். இதில் புரதம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் சி, B6 மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது. இதில் கொலஸ்ட்ரால் துளியு கூட கிடையாது. அப்படிங்கிறதுனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இது தாராளமாக உணவில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்ல உடலை இருக்கிற கொழுப்ப கரைக்கிற தன்மையும் இருக்கு. உடல் பாரும் பிரச்சனையால அவதிப்படுறவங்க, அவதிப்படுற நபங்கள் வந்து பீட்ரூட் ஒரு சிறந்த உணவா இருக்குது. மலசிக்கல். மலசிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களோட உணவு முறையில பீட்ரூட்டை சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல தீர்வு காண முடியும். கொழுப்ப கரைக்கும். உடலுக்கு கேடு விளைவிக்கிற எல்டிஎல் கொழுப்ப கரைக்க பீட்ரூட் உதவி செய்து. புத்துணர்ச்சி. உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்கிற உணவுகள்ல பீட்ரூட் ஒரு சிறந்த உணவா இருக்கு. நீரிழிவு. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க பீட்ரூட் ஒரு சிறந்த உணவா இருக்கு. இது சர்க்கரையோட அளவை உடல்ல கட்டுப்படுத்த வெகுவா உதவி செய்யுது. கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி தாய்மார்களோட உடல் நலம் நல்லா இருக்கணும்னா பீட்ரூட்டை உணவுல சேர்த்துக்க வேண்டியது அவசியம். இது உடல் வலுவை பாதுகாக்க உதவி செய்யுது. இரத்த அழுத்தம். பீட்ரூட்டை இரத்த அழுத்தத்தை குறைக்கிற சீரிய முறையில பயன்படுது. வயிறு ஆரோக்கியம். மலசிக்கல் மட்டும் இல்லாம வயிற்று ஆரோக்கியமா வச்சுக்கவும் பீட்ரூட் உதவி செய்யுது. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.